ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம்ங்க. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக வீட்லேயே ஒரு ஐஸ்கிரீம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், அதாவது திக்கான பால், ஆரஞ்ச் கலர் ஆவின் இல்லைனா ஆரோக்கியா பால், அந்த மாதிரி திக்காக இருக்க எந்த க்ரீமி மில்க் வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இதில் ஒரு கப் சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியா யூஸ் பண்ணேன், அதனால் பார்த்திங்களா அந்த கீழேருந்து அந்த லேயர் எவ்வளோ க்ரீமியாக அந்த கோவா மேலே வருதுன்ட்டு நான் போட்ட 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கோவா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை பாலில் நல்லா கலந்து அதில் ஊற்றிக்கலாம். அந்த காய வச்ச பாலே கொஞ்சம் எடுத்து ஊற்றி கரைச்சி அதில் திரும்ப ஊற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா க்ரீமியாக வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்புலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு நாவப்பழ எசன்ஸ், இது கடையிலேயே கிடைக்கும். இப்போது சீசன் இல்லை, இல்லைனா அந்த பழத்தையே நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்து போட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பழம் கிடைக்காதனால அந்த சிரப் போட்டேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் மாதிரியே கலர் கிடச்சிது. உங்களுக்கு கலர் இப்போ டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம பிளெண்ட் பண்ணதும் அது நார்மல் கலருக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அரைச்சிக்கிட்டோன்னா இந்த மாதிரி க்ரீமியாக இருந்துடும். இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில், இல்லை உங்ககிட்ட இருக்க எந்த பாக்ஸாக இருந்தாலும் அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி க்ரீம் லேயர் மாதிரி செட் ஆகும். அந்த க்ரீமோடு எடுத்து இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம 2 தடவை பிளெண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பனால் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு கொடை ஐஸ்கிரீம் வேணுமா, அதனால் இந்த 2 பேப்பர் கப்பில் ஊற்றி சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. அதனால நான் சின்ன பேப்பர் கப்பில் ஊற்றுனேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லா பெரிய கப்பில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ஒரு குல்ஃபி மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கவரில் நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லை ஏதாவது பால் கவர் பிளாஸ்டிக் கவரில் கூட கவர் பண்ணி ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருங்க. பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் கவர் பண்ணிவிட்டு லைட்டாக அதை கட் பண்ணி சின்னதாக அதை ஸ்டிக் போகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இல்லை அலுமினியம் ஃபாயில்னாலும் பெஸ்ட், எது இருக்கோ உங்ககிட்ட அதில் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு இது பேப்பர் கப்பில் வச்சதுனால நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அதை ஒரு 1 மினிட்க்கு நீங்கள் வந்து தண்ணியில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது தானாகவே அந்த பேப்பர் கப்பு நழுவி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஸோ அந்த பாக்ஸில் இருந்ததையும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட நாவப்பழ ஐஸ்கிரீம். இதுவரையும் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மிடில் கிளாஸ் மெட்ராஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.